ஜூலி ஜூலி வரேங்க. நான் ஆபீஸ் போயிட்டு வந்துடுறேன். எங்க இன்னைக்கு நீங்க சீக்கிரம் வீட்டுக்கு வந்தா ரெண்டு பேரும் சேர்ந்து சர்ச்சுக்கு போலாம். இன்னைக்கு என்ன விசேஷம்? நீங்க இப்படி கேப்பீங்கன்னு எனக்கு தெரியும். இன்னைக்கு நம்ம கல்யாண நாளுங்க. ஓ அதுவா விஷயம்? நம்ம கல்யாணமாய் 3 வருஷம் ஆகியும் எனக்கு எந்த விசேஷமும் இல்ல. இந்த பிரபுதா மனசு வைக்கல. அந்த பிரபுவாவது கருணை காட்டுவாரான்னு. எதுக்காக இப்படி நீ வருத்தப்பட்டு பேசுற? உன் விருப்பப்படியே நான் சீக்கிரமா வந்துடுறேன். சரியா? என்னண்ணே என்ன வேணும் சொல்லுங்க. ஒரு சின்ன உதவி செய்யணும் தங்கச்சி. அது சொல்லுங்க. நான் ஆபீஸ் விஷயமா அர்ஜென்ட்டா குன்னூருக்கு போறேன். என் வீட்டை பாக்குறது நாளைக்கு ஒரு ஜோடி வராங்க. அவங்களுக்கு நீ பக்கத்துல இருந்து வீட்டை காமிச்சா நல்லா இருக்கும். உனக்கு அவங்கள பிடிச்சிருந்தா வீட்டை வாடகை விட்டுருமா? சரிண்ணே அப்படியே சரி. சாவியை கொடுங்க. தேங்க்ஸ். ஓகே. எஸ் ஆ சரி வா. இந்த சுமதியை திருப்படுத்த என்னால முடியாது. அவ பார்வையே சரியில்லை. அவளை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. ஜீசஸ் சேவ் மீ. என்ன சுமதி, உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன் இந்த மாதிரி ட்ரெஸ்ல ஆபீஸ்க்கு வராத? என்ன பண்றது சார், நீங்க என்ன இந்த வேலையில டெம்பரரியா தான் அப்பாயின்ட்மென்ட் பண்ணிருக்கீங்க. பர்மனன்ட் பண்ணுவீங்கன்னா இந்த ட்ரெஸ்ல வந்திருக்கேன். உன் ஜாப பர்மனன்ட் பண்றதுக்கும் இந்த ட்ரெஸ்க்கும் என்ன லிங்க்னு எனக்கு தெரியல. அது தெரிஞ்சிருந்தா நம்ம ரெண்டு பேருக்குள்ள எப்போ லிங்க் ஏற்பட்டிருக்குமே. அது சரி, கையில எதுக்காக சார்ஜர் வச்சிருக்க? இதுவா? இதை என் பிளக்ல வச்சா சார்ஜ் ஆகல சார். அதுக்காக தான் இத உங்க பிளக்ல வச்சு சார்ஜ் பண்ணலாம்னு வந்திருக்கேன். அம்மா எல்லா ரூமும் சுத்தப்படுத்திட்டேங்க. ஐயாவோட ரூம் சுத்தம் பண்ணியா? பெட்ஷீட் மாத்திரனா கோவப்படுவாரு. போட்ட வச்சுட்டு கசங்கத்தானே மாத்துறதுக்கு. நான் எப்படி போட்டா அப்படியே இருக்குது. போதும், வாய மூடு, உன் வேலையை பாருப்போ. நில்ல சுமதி, ஒரு நிமிஷம். என்ன? ஒண்ணும் இல்ல, 4 கல்யாணம் 5 செட்ட போட சுகம் அனுபவிக்கிறவங்க இருக்கிறாங்க. உன்னை விரும்புறேன், எனக்கு எந்த துணையும் இல்ல. உன் துணையை விரும்புறேன், என் கூட இருந்துறேன். உன்னை ராணி மாதிரி வச்சுக்கிறேன். என்ன சொல்ற? உன்னை செருப்பால் அடிக்கிறேன். நீ நினைக்கிற மாதிரி நான் இல்ல. உன் இதயத்துல என்னைக்காவது ஒரு நாள் வாழ போற ஹீரோ நான் தான். எப்படி உங்களை பார்த்தா பார்த்தா கட்டி பிடிச்சிக்கணும்னு ஆசையா இருக்கு. அதுக்கப்புறம் உங்க உடம்பு முடி இருக்கிற இந்த டவலை எடுத்துட்டு பெட் மேல உங்களை அப்படியே படுக்க வச்சு நீங்க வருவீங்கன்னு எவ்வளவு ஆசையோட காத்துட்டு இருந்த தெரியுமா?
நீங்க இப்ப போன் பண்ணது சந்தோஷமா இருக்கு. அப்பா சொல்றதுக்கு வெக்கமா இருக்கு. இப்போ என் உடம்பு மேல துளி துணி கூட இல்ல. யாருங்க நீங்க? நீங்களா? வீட்டு சாவி என்கிட்ட தான் இருக்கு. ஒரு அரை மணி நேரம் கழிச்சு வாங்க, உங்களுக்கு வீட்டை திறந்து காமிக்கிறேன். பாய். ஐயோ, ஹலோ ஜூலி. எங்க, நேத்து நம்ம ரெண்டு பேருக்கும் முக்கியமான நாளுங்கிற விஷயத்த மறந்துட்டீங்களா? ஆனா நான் மறக்கலீங்க. ராத்திரி பூரா உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஐ எம் சாரி ஜூலி, ராத்திரி எல்லாம் லோடிங் அன்லோடிங் ஓவரா இருந்ததுனால லேட் ஆயிடுச்சு. லோடிங் அன்லோடிங்ல உங்களுக்கு என்ன வேலை இருக்கு? அதுக்கு தான் வர்க்கர்ஸ் இருக்காங்கல்ல. சரி சரி, நீங்க போய் குளிச்சிட்டு வாங்க, நான் காஃபி எடுத்துட்டு வரேன். எக்ஸ்கியூஸ் மீ மேடம், உங்க போர்ஷன் காலியா இருக்குன்னு. ஓ சாரி, உங்க பக்கத்து போர்ஷன் காலியா இருக்குன்னு. சாவி கூட உங்ககிட்ட தான் இருக்குன்னு ஹவுஸ் ஓனர் சொன்னதால இங்க வந்தேன். பை தி வே, என் பேர் மோகனகிருஷ்ணன். எல்லாரும் என்ன செல்லமா மோகனான்னு கூப்பிடுவாங்க. அரை மணி நேரத்துக்கு முன்னாடி போன் பண்ணது கூட நான் தாங்க. நீங்க போங்க, நான் சாவி எடுத்துட்டு வரேன். சரிங்க. இன்னும் எந்திரிக்கலையே, காஃபி கூட ஆறி போச்சு. ஏங்கம்மா, காஃபி ஆறி போச்சுங்களா? எதத்தான் சூடா வாங்கினாரு உங்க முதலாளி? சுட சுட இருக்கிறப்பவே ருசி பாக்கணும், அப்பதான் சுகமா இருக்கும். போதும், வாய மூடிட்டு வேலையை பாரு. இன்னும் வரலையே. வருவாங்க இருடி. சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. வாங்க வீட்டு பாக்கலாம். பரவாயில்லங்க, இவதான் என் வாய்ஸ் ராதா. வணக்கம்ங்க, உங்க பேரு என்னங்க? ஜூலி. ஜூலியா, விசித்திரமா இருக்குங்க உங்க பேரு. எங்க ஊர்ல ரெடியார் வீட்டு குட்டி நாய் பேரு கூட ஜூலி தானுங்க. நல்லா முத்தம் கொடுக்குங்க. என்னடி பேசுற? சாரிங்க, இவ சுத்த பட்டிக்காட்டு பொண்ணு, எப்படி பேசணும்னே தெரியாது. பரவாயில்லைங்க. ஜூலியக்கா, வீடு வெளியில பிரமாதமா இருக்குதுங்க, உள்ள கூட அப்படியே இருக்குங்களா? வாங்க பாக்கலாம். பாக்கலாங்க. வாங்க வாங்க. இது ஹால், அது கிச்சன், டைனிங் ஹால், சிட் அவுட். அம்மாடி அம்மாடியோ, எவ்வளவு பெரிய ஹால். இந்த ஹால்ல ஓடி பிடிச்சு கூட விளையாடலாம் போல இருக்கு. ஓடி பிடிச்சு என்னடி, தூக்கி பிடிச்சு கூட விளையாடலாம். உங்களுக்கு அந்த ஆட்டம் கூட தெரியுமா? ஓ தெரியுமே. அப்படின்னா நீங்க குனிங்க, நான் தூக்குறேன். அது நல்லா இருக்காது, நீ குனி நான் தூக்குறேன். தூக்குங்க. நிறுத்துங்க உங்க விளையாட்ட, இன்னும் பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு. வாங்க. சரிங்க வா. ஐயோ, இவ்வளவு பெரிய சாப்பாட்டு பலகு. இப்ப நான் என்ன செய்யறேன்னா மாமா? முருங்கக்காய் சாம்பார கொண்டு வந்து இங்க வச்சா அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? நானா உன் பின்னாடி வந்து எப்படி கைய போட்டு அப்படியே உன கட்டி புடிச்சி, குறுக்கு சிரித்தவளே, என்ன குங்குமத்தில் கரைச்சவளே, கொஞ்சம் மஞ்சள் தேய்ச்சி குளிக்கையில் என்ன கொஞ்சம். அப்ப நான் ஏச பாட்டு பாடுவேன் மாமா. எப்படி? என்னது பெட்ரூம்? ஓ அதுவா? அதுதான் காட்டுங்க. வாங்க காட்டுறேன். வைக்கப்படுற நல்லா இருக்குது இந்த ரூம். இந்த கட்டில பூ மாதிரி இருக்குதுங்க. என்ன உடம்பு விடவா? போங்க மாமா, வெட்கமா இருக்கு. ஐயோ என்ன வெட்கம்,
இனி பொறுக்க முடியாது, என்னால தாங்க முடியாது. என்னங்க கொஞ்சம் இருங்க. சாரி. அது சரி, இந்த வீடு பிடிச்சிருக்கா? நல்லா பிடிச்சிருக்குதுங்க மேடம். இந்த போர்ஷன் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, நாளைக்கே கூடி வந்துறோம். வா வா வாடி. ஹலோ, நான் ஜூலி பேசுறேன். நான் தாம்மா உன் பக்கத்து வீட்டு ஹவுஸ் ஓனர் பேசுறேன். வீடு அவங்களுக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. நாளைக்கே கூடி வராங்களா? சரிம்மா, உனக்கு அவங்களை பிடிச்சிருக்கா? நல்ல ஜோடின்னு. சரிம்மா, உனக்கு பிடிச்சிருந்த சாவி கொடுத்துரு. சரி. மேடம், சாவி வாங்கிட்டு போலான்னு வந்தேன். அப்படியா, இதை எடுத்துட்டு வரேன். இந்தாங்க வீட்டு சாவி. தேங்க்ஸ். மேடம், நீங்க தப்பா நினைக்கலன்னு ஒரு விஷயம். பரவாயில்ல, சொல்லுங்க. நீங்க ஜொலிக்கிற முத்து மாதிரி ரொம்ப அழகா இருக்கீங்க. பாருங்க. மாமோ இங்க வாங்க. மாமோய் வரேன்டி. இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மேல. நல்லா புடிங்க மாமா. மாமோ நான் பாத்ரூம்ல டவல மறந்துட்டேன், எடுத்துட்டு வாங்க மாமா. எடுத்துட்டு வாங்கண்ணா. வரேன்டி. மாமா சீக்கிரம் வாங்க. உன்னோட பெரிய தொல்லையா போச்ச. சீக்கிரமா வாங்க மாமா. இதோ வாங்க. விடுறி எனக்கு மூடு வந்துருட்டி. அப்புறம் அந்த பக்கத்து வீட்டுல என்னங்க மாதிரி சத்தம்? சத்தம் இல்லடி முத்தம், அந்த வீட்டுல இப்பதான் ஒரு புது ஜோடி வந்திருக்காங்க. அந்த வீட்டுல கூட என்னையே வேலைக்கு வச்சுக்க சொல்லுங்கம்மா. பாரு சுந்தரி, இப்பதானே வந்திருக்காங்க, உன்னை பத்தி எப்படி சொல்றது? கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நானே சொல்றேன். வா வேலைய பாக்கலாம். ஜூலி, நான் ஆபீஸ் போயிட்டு வந்துடுறேன். ஆ சரிங்க. ஹலோ, யார் நீங்க? ஹலோ மேடம், உங்க பக்கத்து வீட்டுல இருக்க மோகனகிருஷ்ணனை கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? ஆ சரிங்க, ஒரு நிமிஷம். சார் உங்களுக்கு போன். வந்துட்டேன் மேடம். மோகனகிருஷ்ண சார் போன் வந்திருக்கு. சும்மா இருக்கா, போன் வந்திருக்குல்ல. சீக்கிரம் பேசிட்டு வந்துடும் மாமா. சரி வர. ஹலோ மோகனகிருஷ்ண சார், உங்களுக்கு போன் வந்திருக்குங்க. இதோ வந்துட்டேன் மேடம். ஹலோ ஹலோ, மோகனகிருஷ்ண ஸ்பீக்கிங். ஓ மாமன் பேசுறேன், நான் தான் ஓ ஆபீசர் சங்கர் நாராயணன். வணக்கம் சார். என்ன விஷயம் சார்? உனக்கு ஏதாவது புத்தி இருக்கா? காஷ்மீர்ல பாகிஸ்தான் டெரரிஸ்ட்ங்க
ஹைதராபாத்ல காஷ்மீர் டெரரிஸ்டுங்க, தமிழ்நாட்டுல எல்டிடி டெரரிஸ்டுங்க, கர்நாடகத்துல வீரப்பன் டெரரிஸ்டுங்க, டெல்லியில பஞ்சாப் டெரரிஸ்டுங்க, நாடு பூரா டெரரிஸ்டுங்க அராஜகம்னா நீ வீட்டுல உக்காந்துக்கிட்டு என்னம்மா பண்ற? தீவிரவாதிகளை நினைச்சு எனக்கு ஒரே டென்ஷனா இருக்கு. நீ உடனே வந்து தொலை சார். வர சார், இன்னும் ஒரு மணி நேரத்துல அங்க இருக்க சார். சரிங்க. ஆமா, இந்த டெரரிஸ்டுங்க அராஜகத்துக்கு நான் ஆபீஸ் போறதுக்கும் என்ன சம்பந்தம்? என்னவோ சாகுறேன் இந்த ஆளோட. வரங்க. ஓகே, தேங்க்ஸுங்க. அந்த சிடுங்கு ஜாபிஸ் டெரரிஸ்ட் தான் மாறிடுவான். மாமா உங்களை விட்டு பிரிய முடியல. இந்த டிரஸ்ல உங்களை பார்த்தோம். பார்த்தா வேணாம், இப்ப வேணாம் டி. அப்புறம் ராத்திரி ராத்திரிக்கு எப்படி மாமா? எனக்கு இப்பவே வேணும். ஐயோ, என்னது எனக்கு மூடு வர வைக்கிற? ஆபீஸ்ல இருந்து வந்த உடனே ஆரம்பிக்கலாம். உங்க முகம் பூரா குங்குமமா இருக்கு, வெளியே வர்றப்போ தொடச்சிட்டு வாங்க. பெருசாயிடும். அரே பாபு, கையே காமி. பாத்தீங்களா எப்படி எந்திரிக்குதுன்னு? இது என்னன்னு சொல்லுங்க. இல்ல, தொங்குன கயிறு. இதே கல்லு மாதிரி எழுப்புறேன். எப்படி? இந்த தைலத்தாலே புடிச்சுக்கோ தம்பி. இப்படி போதும். அரே பாய், பாத்தீங்களா தைலத்தோட மகிமையே? சும்மா பார்க்காதே, தைலத்தை வாங்கிக்கோ. இந்த தைலம் நிஜமா வேலை செய்யுமா? எதுக்குன்னா, முந்தா நாள் ஒரு திருடன் ராஸ்கல் ஃபூல் ஒரு மூலிகை கொடுத்து அதை சாப்பிட்டா வேலை செய்யும்னா, அது வேலை செய்யாம பாந்தி தான் எடுத்தேன். அவன் மட்டும் என் கண்ணில் மாட்டினானா? இப்ப எதுக்கு சார் சந்தேகப்படாம இந்த தைலம் வாங்கிக்கோ சார். உங்க பீவிக்கு வாந்தி வரும், உனக்கு சுகம் கிடைக்கும். நிஜமாவா? எதுக்கு சார் உங்களுக்கு சந்தேகம்? என்னை நம்பி தைலம் வாங்குங்கோ, நீங்க படுக்கையில புளியா மாறிடுவீங்கோ, உங்க பொண்டாட்டி சந்தோஷப்படுவாங்க. இன்னும் யோசிச்சா இந்த தைலம் உங்களுக்கு இல்லை. ஒரு பாட்டில் கொடு. பைசா கொடு சாப். எவ்வளவு? 1000 ரூபாய். இந்த லேலோ சாப். அரே பாபு, ஜல்தி பாட்டிலே கொடு, வீட்டுக்கு போகணும், பிரியாணி சாப்பிடணும். கேரியர் கொடுத்துட்டு வர சொன்னாங்க. எங்களுக்கா? ஆமாங்க, உங்க விஷயம் எங்க அம்மாக்கு நல்லா தெரியுமுங்க.
இன்னொரு விஷயம் கூட சொல்ல சொன்னாங்க. இன்னைக்கு உங்க ஆபீஸ்ல உங்களுக்கு லீவு கொடுத்துட்டாங்க. ஏனுங்க? கதவு நல்லா மூடிக்கிங்க, இல்லனா அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் டிக்கெட் இல்லாம சினிமா பாப்பாங்க. என்ன மாமா இது? அத கேரியர் டி உனக்கு என்ன அனுப்பி இருக்காங்க ஜூலி மேடம். அவங்க ரொம்ப புத்திசாலி மாமா. புதுசா கல்யாணம் ஆன ஜோடிக்கு சமையல் பண்ண நேரம் இருக்காதுன்னு சாப்பாடு எல்லாம் அனுப்பி இருக்காங்க. பாப்பா பாப்பா நல்லா பசிக்குதுங்க மாமா இந்த கேரியர் பார்த்தோம். அப்ப சாப்பிடு மாமோய், முருங்கா சாம்பார். மாமா, ஜோலியக்கா முருங்கா சாம்பார் எதுக்கு அனுப்பிச்சாங்க தெரியுமா? உங்களுக்காக தான். எவ்வளவு அதிக சாப்பிடுமோ அவ்வளவு பலமா. பலமா தானே இருக்கேன். அந்த பலம் இல்ல மாமா, பழுக்கார பலம். நல்லா தின்னுங்க. போதும். மாமா முட்டை, மாமா மீனு, மாமா கோழி, இதெல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் செஞ்சிரி அடிக்கணும். மன்மதா மன்மதா, உங்க உடல் பலத்துக்கு மூலிகை தர செக்ஸ் ஆசைகளை அதிகமாக்குறேன். இதை வாங்கி தம்பி, 10 ரூபா கொடு. சும்மா வேடிக்கை பார்க்காதீங்க. 10 ரூபாயில பலம், சுகமோ சுகம். மூலிகை சாப்பிடுங்க, செக்ஸ் இன்பம் அனுபவிங்க. உங்க உணர்ச்சிகளை தூண்டிவிட மூலிகைகளை சாப்பிடுங்க, ரொம்ப நேரம் அனுபவிக்கலாம். நாடி நரம்பெல்லாம் தூண்டிவிடும் மூலிகை மருந்து, சொர்க்கத்தையே காட்டு மருந்து. வாங்க சார், வாங்க, இப்பவே வாங்குங்க. காரை விட்டு இறங்குங்க, உங்க செக்ஸ் பிரச்சனை தீர்த்து வைக்கிறேன். பயப்படாம வாங்க சார், வாங்க. வாங்க ஐயா, வாங்க. உங்களை பார்த்தா படுக்கையில புலி மாதிரி தெரியல, எலி மாதிரி தெரியுது. கவலைப்படாதீங்க, எங்கிட்ட வந்துட்டீங்க இல்ல, இந்த மருந்த சாப்பிடுங்க. யோசிக்காதீங்க, என்ன நம்புங்க. வெக்கப்படாம இந்த மூலிகை வாங்கி போய் சாப்பிட்டு பாருங்க. இந்த மூலிகைக்கு அவ்வளவு சக்தி இருக்கா? இது செக்ஸ் ஆசையை தூண்டுமா? மன்மதா மன்மதா, நம்புங்க சார், நம்புங்க. டாக்டர் கிட்ட போய் ஃபெயில் ஆனவங்க எல்லாம் இந்த மூலிகை சாப்பிட்டா படுக்கையில பாஸ் ஆயிடுவாங்க. மன்மத மேல ஆன இந்த மூலிகை நீங்க பால்ல கலந்து குடிச்சீங்கன்னா உங்க செக்ஸ் புஷ்னு எந்திரிக்கும். நீங்க உங்க பொண்டாடி கிட்ட போய் இச்சி இச்சி நீனா அவங்க ஐயோ அம்மா அம்மான்னு கத்துவாங்க. ரதிதேவ் மேல ஆன அந்த மூலிகை கொடு. 500 ரூபா கொடுங்க சார். சார் இந்த மூலிகை உங்ககிட்ட வச்சுக்கோங்க. இந்த மூலிகை இருந்தா உங்க பொண்டாட்டி உங்ககிட்ட ஓட மாட்டா சார். மன்மதா மன்மதா, இந்த மூலிகை வேலை செஞ்சா உனக்கு 10,000 ரூபாய், வேலை செய்யல உன் பல்ல கழட்டிடும். ஐயா அப்படி சொல்லாதீங்க சார், மன்மத மேல சத்தியம். இந்த மூலிகை சாப்பிட்டு மன்மத கிளைய காட்டு. போ. பாத்தீங்களா, பணம் இருந்தாலும் மனுஷனுக்கு செக்ஸ் உணர்ச்சி இல்ல. எல்லாருக்கும் செக்ஸ்னா ரொம்ப ஆசைதானே, அதனாலதான் மூலிகை மருந்து சாப்பிடுறாங்க. கார்ல வந்து வாலிப பசங்கள இருந்து வயசானவங்க வரைக்கும் என்கிட்ட மூலிகை வாங்கிட்டு போறாங்க. நீங்களும் வாங்குங்க, இன்னைக்கு எனக்கு அதிர்ஷ்டம் தான். வாவ், பியூட்டிஃபுல். இந்த சீக்கிரமா பெட்ரூமுக்கு வா. வரும்போது பால் எடுத்துட்டு வா. என்ன? இந்தங்க பால். ஜூலி நீ கண்ணை முடிக்க, நான் திறக்க சொல்லும் போதுதான் திறக்கணும். சரிங்க. கெட்டிய முடிக்க. என்ன கண்ண முடிக்க சொல்லிட்டு பால் பூராவையும் நீங்களே குடிச்சிட்டீங்களா? ஜோலி இந்த பால் உனக்கு எதுக்கு? 20 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனா அப்ப எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்லாம் இப்ப உங்களுக்கு தெரியுமா? யோ, படைப்பு ரகசியம் காமத்துலதான் அடைஞ்சிருக்கு மோகன் கிருஷ்ணா. எனக்கு ஒரு சின்ன டவுட், உங்களது லவ் மேரேஜா இல்ல அரேஞ்சு மேரேஜா? அரேஞ்சு சார். ஐ சே மோகன கிருஷ்ணா, இன்னொரு விஷயம், உன் ஒய்ஃபை எங்கேயாவது எப்பவாவது பாத்தியா? ஐயோ, என் ஒய்ஃப் எங்க அத்தை பொண்ணு தான் சார். இருமா, இங்கதான் ஒரு பாயிண்ட் இருக்கு. உன் ஒய்ஃபு உன் அத்தை பொண்ணுன்னு சொன்ன இல்லையா,
உன் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு முன்னாடியே உன் வைஃபு கூட முடிச்சிட்டியா? என் வைஃப் கிராமத்து பொண்ணு சார், கல்யாணத்துக்கு முன்னாடி அதை கேட்டா செருப்பு எடுத்து அடிச்சிருப்பாங்க. இன்னொரு விஷயம், ஐயோ என்ன விட்டுருங்க சார், புதுசா கல்யாணம் பண்ணிக்கிட்டே தவிர உங்ககிட்ட ஸ்பீடே இல்லையா? அது சரி, உன் ஃபர்ஸ்ட் நைட் எப்படி நடந்துச்சு? உன் வைஃப் உன் கூட நல்லா ஒத்து வச்சாங்களா? அது எப்படி சார் சொல்றது? இது என்ன ராமாயணமும் மகாபாரதமா நடந்ததெல்லாம் விவரமா சொல்றதுக்கு? இது புருஷன் பொண்டாட்டியோட செக்ஸ் லைஃப் சார். அதாயா, அந்த செக்ஸ பத்தி தான் சொல்லு கேக்குறேன். கல்யாணம் ஆகி 20 வருஷம் ஆச்சு, எதுவுமே ஞாபகத்துக்கு வரல. சொல்லு கிருஷ்ணா. என்ன சொல்றது சார், காஷ்மீர் பஞ்சாப் டெரரிஸ்டும் நாடு பூரா டெரரிஸ்டுங்க அராஜகத்தால பிரச்சனையா இருக்கிறப்போ எங்க செக்ஸ பத்தி சொன்னா அவ்வளவு நல்லா இருக்கா சார்? தவறேன். போகிற கிருஷ்ணா, ஏன் டைலாக்க எனக்கே திருப்பி சொல்றியா? என்னங்க மாமா இப்படி காக்க வச்சா நிலை எப்படி இருக்க முடியும்? என்ன கையை பின்னாடி வச்சுட்டு வர, கட்டி பிடிச்சு முத்த கொடுக்கலாம். வா, உன் இஷ்டம். அதெல்லாம் இல்லைங்க மாமா. இது என்ன, இன்னி கூட சமையல் பண்ணலையா? சமையல் எப்போ ஓ பண்ணிட்டேன், உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சிருக்கேன். ஜூலி அம்மாகிட்ட கேரியர் கொடுத்துட்டு வாங்க. இன்னும் கேரியர் கொடுக்கலையா? அவங்க என்ன நினைப்பாங்க? போய் கொடுத்துருவா. நான் எப்படி போறது மாமா, அவங்களை பாக்குறதுக்கே வெக்கமா இருக்கு. நீ எதுக்கு வெக்கப்படுற? நல்லா சொன்னீங்க, சமையல் கூட பண்ணாம என்ன பண்றாங்க நினைச்சா? நீங்க நிறைய தடவை போயிட்டு வந்திருக்கீங்களே, நீங்களே போய் கொடுத்துட்டு வாங்க. சரி கொடு, வேற வழி இல்ல. மாமோய் சீக்கிரம் வந்துருங்க, நீங்க இல்லாம என்னால கொஞ்ச நேரம் கூட இருக்க முடியாது. மேடம், அவங்களுக்கு போய் ஐஸ் வைங்க, உங்க வயிறு திருப்தியா நிறையும். என்னடி இவ்ளோ வெரைட்டியா சமையல்ல, எத்தனை வகை இருக்கோ எல்லாத்தையும் செஞ்சுட்டியா? இதெல்லாம் நீங்க சாப்பிடணும், நான் பாக்கணும். இதெல்லாம் சாப்பிட்டா நீ பாக்க போறது என்ன இல்ல, என் பொணத்தை. சே, என்ன மாமா பேசுறீங்க? கல்யாணம் ஆன புதுசுல மாமியார் வீட்டுல மருமக சாப்பிடுற சாப்பாட்ட வச்சு மகளுக்கு அந்த அளவுக்கு சுகம் கொடுப்பாருங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்குவாங்களாம் அப்படின்னு நீங்க பாட்டி சொன்னாங்க. இன்னைக்கு இதெல்லாம் சாப்பிடாம நான் உங்களை விட மாட்டேன். அம்மா, என்னால முடியாது, தின்னுதான் ஆகணும். ஹலோ ஹலோ, நான் கோயம்புத்தூர் மோகனகிருஷ்ணன் மாமனார் பேசுறேனுங்க. மோகனகிருஷ்ணன் கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? மறுபடியும் 5 நிமிஷம் கழிச்சு போன் பண்றேனுங்க, என்ற மருமனை கூப்பிடுங்க. ஆ சரிங்க. மோகனகிருஷ்ண சார், உங்களுக்கு போன் வந்திருக்கு. இதோ வரேங்க. யாருங்க? உங்க மாமனார் ஊர்ல இருந்து போன் பண்ணாரு. இதோ வந்துட்ட. ஹலோ, நான் மோகனகிருஷ்ணன் பேசுறேன். மாப்பிள்ள, நான் தான்ப்பா உங்க மாமனார் பேசுறேன். உங்க மாமியாருக்கு ரொம்ப சீரியஸா இருக்கு, மகளை பாக்கணுங்கிறா. என் பொண்ணு நீங்களும் கிளம்பி உடனே வாங்க. சரியும் மாமா, ராதவன் நானும் இப்பவே கிளம்புறோம். மேடம், எங்க அத்தைக்கு ரொம்ப சீரியஸா இருக்கா, நாங்க ரெண்டு பேரும் இப்பவே கிளம்பணும், பாருங்க. சரி. என்ன
ஜோலியக்கா, எங்க அப்பா போன் பண்ணாரு இல்லைங்க? எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைங்களாமே, போன்ல நானும் பேசலான்னு வந்தேனுங்க. நீ ஒன்னும் கவலைப்படாத, உன் வீட்டுக்காரர் உங்க அப்பா கிட்ட எல்லா விஷயமும் பேசினாரு. அப்படின்னு அம்மாவுக்கு என்னாச்சோ என்னமோ, நாங்க ஊர்ல இருந்து வந்தப்ப சிரிச்சிட்டு சந்தோஷமா அனுப்பி வச்சாங்க. அதுக்குள்ள உடம்புக்கு என்னாச்சோ என்னமோ. அழாத ராதா, எப்படி அழாம இருக்க முடியும்? சின்ன வயசுல இருந்து எங்க அம்மாவை விட்டுட்டு இருக்கவே மாட்டேனுங்க. அம்மாவுக்கு ஏதாவது நடக்க கூடாது நடந்துட்டா என் நிலைமை என்ன ஆகுது? அழாத ராதா, எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். உங்க அம்மாவுக்கு ஒண்ணு ஆகாது, நான் சொல்றேன்ல. உங்க வாய் முகத்தை பழிச்சு எங்க அம்மாவுக்கு ஒண்ணாகாம இருந்தா உங்களை என் வாழ்நாள் பூரா மறக்காம இருந்துருவேன். நீ இங்க இருக்க, உன்னை வீடு புறம் தேடிட்டு இருக்கானா? மேடம் இந்தாங்க சாவி, வேலைக்காரி வந்தா கிளீன் பண்ண சொல்லுங்க. ஜாக்கிரதை. சரிங்க. சுமதி, உன் ஜாப பர்மனன்ட் செய்யணும்னா நீ என்ன ஒரு பந்தயத்துல ஜெயிக்கணும். அந்த பந்தயம் என்ன? அது இங்க இல்ல, கெஸ்ட் ஹவுஸ்ல. எப்போ சார் வர சொல்றீங்க என்ன? அது சுமதி, உன் ஜாப பர்மனன்ட் செய்யணும்னா நீ என்ன ஒரு பந்தயத்துல ஜெயிக்கணும். அந்த பந்தயம் என்ன? அது இங்க இல்ல, கெஸ்ட் ஹவுஸ்ல. எப்போ சார் வர சொல்றீங்க என்ன? அது சஸ்பென்ஸ். நீ ஆபீஸ்க்கு வராம என்ன பண்ண? பகர். சரி சார். நில்லு. நீங்க தான சார் உட்கார சொன்னீங்க? நான் இப்ப நிக்க சொல்றேன், நில்லு. தட்ஸ் கரெக்ட். உனக்கு ஏதாவது புத்தி இருக்கா? புதுசா கல்யாணம் ஆனதுனால உன் பொண்டாட்டி வீட்டில் இருந்ததுனால ஆபீஸுக்கு லேட்டா வந்த பரவாயில்ல. உன் பொண்டாட்டி வீட்டில் இல்லாம இருந்தும் நீ ஆபீஸுக்கு லேட்டா வர்றேன்னா வீட்டில் ஏதோ மர்மம் இருக்கு. அது என்ன? ஒண்ணு இல்லை சார், நீங்க நினைக்கிற மாதிரி இது டெரரிஸ்டுங்க வேலை இல்லை சார். என்ன நம்புங்க சார், நான் சொல்றது உண்மை சார். இது டெரரிஸ்டுங்க வேலை இல்லைன்னு எனக்கு தெரியும். யாரோ இருக்கட்டும், ஆனா உனக்கு தெரிஞ்சவங்களா தான் இருக்கணும்னு எனக்கு டவுட்டா இருக்கு. அடுத்தவங்க மேல சந்தேகப்படாதீங்க சார். என் பேரு சங்கர் நாராயண், ரொம்ப விவரமா யோசனை பண்ணுவேன். மிஸ்டர் மோகன கிருஷ்ணா, ஓ மன்மத பானத்தை பக்கத்து வீட்டுல வீசாத, போய் வேலையை பாரு. டெரரிஸ்ட் சங்கர் நாராயண் ஸ்பீக்கிங். நான் டெரரிஸ்டா? சாரி, நான் ஃபீல்ட் ஆபீசர் சங்கர் நாராயண் ஸ்பீக். ஹலோ, நீங்களா? என்னங்க இன்னைக்கு ராத்திரி வீட்டுக்கு வர மாட்டீங்களா? கேம்ப்புக்கு போறீங்களா? அப்படின்னா இன்னைக்கு ராத்திரி நீங்க வீட்டுக்கு வர மாட்டீங்க. சரிங்க, பாய். என்ன சார் சொல்லுங்க? இங்க பாருங்க, நான் சொல்றத கொஞ்சம் தைரியமா கேட்டுங்க. பரவாயில்ல சார், சொல்லுங்க. உங்க மெடிக்கல் ரிப்போர்ட் படி நீங்க தாம்பத்திய உறவுல ஈடுபடக்கூடாது. நீங்க தாம்பத்திய உறவுல ஈடுபடக்கூடாது. இப்படித்தான் என் வாழ்க்கை கெட்டு போச்சு. இத்தனை நாளும் உண்மையை உங்ககிட்ட சொல்ல முடியாம வாயிருந்து ஊமையா வாழ்ந்துகிட்டு இருந்தேன். உனக்கு உடல் ரீதியா எந்த சுகமும் என்னால கொடுக்க முடியல. அதனாலதான் சொல்றேன், இன்னிலிருந்து உன் வாழ்க்கை உன் கையில. நீ எங்க வேணாலும் போகலாம், தனியா வாழலாம். ஒருவேளை என் கூடவே இருந்து வாழறேன்னா அதை கேட்டு நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஆனா முடிவெடுக்க வேண்டியது மட்டும் நீ தான். எவ்வளவு ஆச்சு? 50 ரூபா சார். இந்தா. தேங்க்ஸ் சார். ராதா, ஏறிங்க வாமா.
மெதுவா மெதுவா வா வா. மாப்பிள்ள 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 என்னம்மா உன் வீட்டுக்காரர் இன்னும் தூங்குறானா? மாமா இப்பதான் வரீங்களா? ஆமாப்பா, ஏதோ கடவுள் தேவை. ஆனா உன் பொண்டாட்டி இருக்காள, ஒரு நிமிஷம் கூட அங்க இருக்க முடியாம போலாம்பா போலாம்பா ஒரே கொடைச்சல். போங்கப்பா, நீங்க வேற போறமா உள்ள தானே போற. என்னடி இது, வந்ததும் வராதுமா? உள்ள உங்க அப்பா இருக்காரு, வெளியில யாராவது பாத்தாங்கன்னா நல்லா இருக்காது. சுந்தரி என்னங்க ஐயா? அம்மா தூங்கிக்கிட்டு இருக்காங்க, வீடு ஜாக்கிரதை. ஆகட்டுங்க ஐயா. இப்படி வம்பு பண்ணா எப்படி? நான் ஆபீஸ் போவேனாமா? ஏனுங்க மாமா, நான் வம்பு பண்றேனா? ஒரு நாள் இல்லாதக்கே மாறிட்டீங்க. ஐயோ அதெல்லாம் ஒண்ணு இல்லடி, உனக்கு தெரியல நான் ஆபீஸ் போறோம். அப்ப ஆபீஸ்க்கு லீவ் போடுங்க. அந்த சங்கர் நாரேன் ரொம்ப மோசம், லீவ் கொடுக்க மாட்டான், அதனால இன்னைக்கு சீக்கிரமா வரேன். அப்ப காமிக்க என்னோட பலத்தை. சரி வரதா வா. பை ராதா. சரி மாமா. ஹலோ ஜூலியட்டா, வணக்கம்ங்க. ஆ வணக்கம். ஏனுங்க ராத்திரியில உங்க வீட்டுக்காரர் ஒரு புடி பிடிச்சிருக்காரு போல இருக்கு. உங்க அம்மாக்கு இப்ப எப்படி இருக்கு? உங்க வாய் முகத்தை பழிச்சு நல்லதா இருக்காங்க. நான் ஊர்ல இல்லாத போய் எங்க வீட்டுக்காரர் நல்லா பாத்துக்கிட்டதுக்கு தேங்க்ஸ். நான் பரவாயில்லம்மா. அப்புறம் வீட்டுல நிறைய வேலை இருக்குது, வாருங்க. சரி. வேடிக்கை அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது. டாக்டர் சார் வாங்க. ஹலோ ஜோசப், ப்ளீஸ். தேங்க் யூ. சர்ப்ரைஸ் விசிட். நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? யாரோ பேஷண்ட் இருக்காங்கன்னு சொல்லி சுமதி நீங்க கூட்டிட்டு வந்தா. ஐ திங்க் யூ ஆர் தி பேஷண்ட். எஸ் ஐ திங்க் தட்ஸ். சுமதி, ஜோசப் சார் வாழ்க்கையில எதிர்பாராத விதமா துரதிருஷ்டவசமா ஒரு விபத்து நடந்தது. என்னோட காதல் தேவதை, என் இஷ்ட தெய்வமான நீ இப்போது எனக்கு கருணை கட்டி என்னை ஏத்துக்கிட்டியே. ஆமாங்க, நான் சுகமா உங்க உடம்புல சங்கமம் ஆக போறேன். எல்லார் முன்னாடியும் நாளைக்கு நம்ம கல்யாணம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், டுமாரோ இஸ் மை வெட்டிங் டே. மாமா
என்னடி உனது பெரிய தொல்லையா போச்சு, உங்க அப்பா இருக்கிற ஞாபகம் இல்லையா? எங்க அப்பா ஊருக்கு போயிட்டாரு. எப்போ? நம்ம ரெண்டு பேருக்கும் தொந்தரவா, அவர் எதுக்குனே காலையிலேயே ஊருக்கு அனுப்பிச்சிட்டேன். வாங்க மாமா உள்ள போலாம். காலையிலிருந்து வாந்தியா எடுக்கிற, கொஞ்சம் டாக்டர் போன் பண்ணுங்க ப்ளீஸ். ஹலோ டாக்டர், நான் ஜூலி பேசுறேன். ராதான் என் ஃப்ரெண்டு, என் பக்கத்து வீட்டில் இருக்கா. திடீர்னு வாந்தி எடுக்கிறா, நீங்க உடனே கிளம்பி வரணும். நான் அங்கதான் இருப்பேன். தேங்க்யூ. ராதாவ போய் பார்க்கலாம் வாங்க. டோன்ட் வரி, இது கவலைப்பட வேண்டிய விஷயம் இல்லைங்க, நீங்க சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். என்னங்க இது? நல்லா இருந்தா பேஷண்டா இருந்து சந்தோஷமா? நோ, உங்க வைஃப் பேஷண்ட் இல்லைங்க, பிரெக்னண்டா இருக்காங்க. திஸ் இஸ் தேர்ட் மந்த். நிஜமா டாக்டர்? தேங்க் யூ டாக்டர். நான் அப்பாவை போறேன். குட் நியூஸ் சொன்னீங்க. தேங்க் யூ வெரி மச். வாங்க, உங்களை டிராப் பண்றேன். ஓகே. அக்கா, ஏறாத அழற, உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. நீங்க செஞ்ச உதவிய மறக்கவே மாட்டேன். ராதா, ஏன் இப்படி எல்லாம் பேசுறேன்? அக்கா, இந்த நேரத்துல யார் பக்கத்துல இருக்கணுமோ அந்த இடத்துல நீங்க இருந்து அம்மாவா அக்காவா என்ன ஆதரிக்கிறீங்க. நீங்க காட்டுற அன்பு பாசத்துல என்ன பெத்தவங்களை கூட மறந்துட்டேன். ராதா, எனக்கு தங்கச்சி இல்லாத குறைய நீ தீத்துட்டம்மா. ஜோலி, என்ன யோசனை பண்றேன், நீ செஞ்ச வேலை உனக்கு நியாயமா இருக்கா? ஒரு தடவை யோசிச்சுப்பா. உன் காம ஆசையை தீத்துக்க மோகனகிருஷ்ணனை ஒரு கருவியா உபயோகப்படுத்த, உன் உடல் உணர்ச்சிகளை தீத்துக்க நல்லா பயன்படுத்திட்டேன். ஆனா கிராமத்து பொண்ணு, அந்த அப்பாவி ராதாவை பத்தி எப்பாவது நினைச்சு பாத்தியா? அக்கான்னு உன்னை எவ்வளவு அன்போட கூப்பிடுறா, அந்த பாசத்தை பாத்தியா? இல்ல, உன் காம உணர்ச்சிகளுக்கு ராதா பலி ஆயிட்டா. இப்பவாவது கண்ணை தர. ராதா இப்ப கர்ப்பமா இருக்கா. நல்ல பொண்ணா மனிதாபிமானத்தோட நடந்துட்ட. ராதாவுக்கு வாழ்க்கை கூட அவங்க வாழறதுக்கு தடையா இருக்காமே. உன் மோக வலையில விழுந்துட்ட மோகனகிருஷ்ணன் விட்டு நிரந்தரமா விலகிடு, விலக்கி விட்டுடு. ஜோலி, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். இத்தனை நாளும் எனக்குள்ள பதிச்சு வச்சு பிரச்சனையை வெளியே சொல்ல முடியாம மறைக்க முடியாம சித்திரவதைப்பட்டு நரக வேதனை அனுபவிக்கிறேன். உனக்கு துரோகம் பண்ணிட்டு உங்ககிட்ட சொல்ல முடியாத உண்மையை எனக்குள்ள மறைச்சுக்கிட்டு நடப்பண மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கேன்.
அன்னைக்கு நமக்கு கல்யாணம் முடிஞ்ச உடனே நான் அர்ஜென்ட்டா ஆபீஸுக்கு போக வேண்டியதாயிடுச்சு. மிஸ்டர் ராமகிருஷ்ணன், அந்த விஷயத்தை நீங்களே செட்டில் பண்ணியிருக்கலாம். அனாவசியமா என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டீங்க. சாரி சார். இட்ஸ் ஆல் ரைட். ஃபார் காட் சேக் டோன்ட் டிஸ்டர்ப் மீ அகைன். ஓகே ஓகே சார். அழகான உன் முகம் மேல் கருத்து அடர்ந்த உன் கேசம் நாட்டியமாட ரவிவர்மா தீட்டிய அழகு ஓவியம் போல் உன் இதழ்களில் புன்னகை மிளிர அழகு தேவதை போல் அமர்ந்திருக்கும் பேரழகே உன்னை அழைக்க என் மனம் துடிக்கிறது. காலத்தை விரையும் செய்யாமல் வா வா. நாம் ஒன்றாக சேர்ந்த அந்த பேரின்பு சுகத்தை அனுபவிக்கலாம் வா. மோகன கிருஷ்ணா சார், உங்க ஆசை வார்த்தையை நிறுத்துங்க. தயவு செஞ்சு நீ எப்பவும் இந்த மாதிரி ஆசையோட இங்க வராதீங்க. நீ இப்படி எல்லாம் பேசுற, என் மேல காதல் இல்லையா உனக்கு? காதல், அதுக்கு அர்த்தம் வேற இருக்கு. நம்ம கிட்ட இருக்கிறது காமம், மோகம், மயக்கம். தெரிஞ்சோ தெரியாமலோ நாம ரெண்டு பேரும் தப்பு பண்ணிட்டோம். மறுபடியும் அந்த தப்பு நடக்க கூடாது. கடவுள் மாதிரி இருந்த என் கணவனுக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன். என் தப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டேன். தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. ஜூலி, நீ இப்படி மாறுவேன்னு நான் கனவுல கூட நினைக்கல. மாற வேண்டியது நீங்க தான் மோகன். நினைச்சு பாருங்க, நீங்க இல்லாம ராதா வாழ முடியுமா? நம்ம விஷயம் ராதாவுக்கு தெரிஞ்சா அவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படும். ராதா இப்ப சாதாரண பொண்ணு இல்ல, கர்ப்பவதி. அவ ஏதாவது தற்கொலை பண்ணிட்டா அந்த பாவம் எனக்கு தான். வேண்டாம், இனிமேல நாம நண்பர்களாவே இருப்போம் பிளீஸ். எவ்வளவு நாள் உங்களை காம கடவுளா பார்த்தேன், இப்ப கருணை கடவுளா பிதா குமாரன் பரிசுத்தாவின் பேராலாமே. பிரபு, நான் ஒரு கொடிய பாவம் செய்து 5 மாதங்கள் ஆகிறது. நான் கடவுளுக்கும் மனிதனுக்கும் மனசாட்சிக்கும் எதிராக பாவம் செய்தேன். என் கணவனுக்கு சொந்தமான இந்த உடலை வேறு ஆணுக்கு அர்ப்பணித்தேன். காமம் என் கண்ணை மறைக்க சிறிது காலம் அவருடன் கழித்தேன். என் கணவனின் கருணை உள்ளத்தால் மனம் மாறிவிட்டேன். என் கணவரோடு வாழ்வதற்கு முடிவெடுத்து விட்டேன். இனிமேல் இது போன்ற பாவம் செய்ய வேண்டாம். தவறான பாதையில் போன நீ இனி நல்லபடியாக வாழ வேண்டும்.
அந்த பிரபு உனக்கு துணையாக இருப்பார். தைரியமுடன் உன் புது வாழ்வை தொடங்கு. நீ உன்னுடைய இல்லத்திற்கு சென்றவுடன் பரிசுத்தமான மனதுடன் பரலோக பிரார்த்தனை செய்ய பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் பெயரால் ஜெபிக்கிறேன். Thank you.